శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్ గురుపరంపరాయై నమః. నేతి ஸ்லோகத்துல பூர்வபக்ஷியானவன் இதை மாதிரி கேட்டுருந்தான், பிரம்மத்துக்கும் முக்தாத்மாவுக்கும் சாமியம் இருக்குன்னு சொன்னாக்க அந்த சாமியம் தன்னுடைய கர்மாக்கள்ல ஆஸ்வாதனம் இருக்கணும், அனுபவிக்கிறதுன்றது. அது இல்லைன்னாக்க எப்படி சாமியம் வரும்? அதனால இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் இது மாதிரி காரியங்கள் அனைத்துலையும் ஜீவனுக்கும் பங்கு உண்டு, முக்தாத்மாவும் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால அதை வச்சுட்டுதான் சொல்லணும்னு அவன் சொன்னான். அதுக்கு சமாதானமாக பொதுவா சொல்லிட்டு போயிட்டார். ஒரு லட்சணம் சொன்னாக்கா அந்த பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லச்ச அதே லட்சணம் முக்தாத்மாவுக்கும் வந்ததுன்னாக்க அது விருத்தமாச்சே, அது வந்து அதிவியாப்தியெல்லாம் வந்துடுறது. ஒருத்தருக்கு சொன்னா ஒருத்தருக்கு தான் அன்வைக்கணும், எல்லாருக்கும் அன்வைக்க கூடாது. அதனால பிரம்மத்துக்கு ஒண்டிதான் அது வரும். பொறுப்பட்டு சொல்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா அப்போ பிரம்மத்துக்கு வேற லட்சணம் சொல்ல முடியாது, ஆயிடும். அதனால ரெண்டுமே சமமாயிடுவா. அதனால போக மாத்திரத்துல ஒண்டிதான் சாமியம் அப்படின்னு சித்தாந்தம் பொதுவா சொல்லிட்டார். இப்ப என்ன சொல்ல போற, அதற்கு திருப்பி சமாதானம் ரெண்டு மூணு விதமா சொல்றது. ஒண்ணு, இங்க வந்து இந்த சிருஷ்டி பிரகரணங்கள் இருக்கு. உபனிஷத்துக்கள்ல இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை பத்தி விவரமா சொல்லியிருக்கு. அந்த விவரமா எல்லாத்தையும் சொல்றக்கே யார சொல்லியிருக்குது? சிருஷ்டி கர்த்தாவாக பரமாத்மாவை சொல்றக்கா, அல்லது ஜீவாத்மாவை சொல்றக்கா, அல்லது ரெண்டு பேரையும் சொல்றதுதான், அல்லது அச்சேதனத்தை சொல்றது? இதெல்லாம் தான் நம்ம விசாரம் பண்றோம். இந்த நாலு அத்தியாயத்திலையும் நிறைய இடத்துல விசாரம் பண்ணியாச்சு. அப்படி இருக்குச்ச பிரம்மத்துக்கு தான் அது அன்வைக்கும் அப்படின்னு சித்தாந்தி சொல்றது. பூர்வபக்ஷியோ ஜீவாத்மாவுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிவிடுறார். இந்த மாதிரி பரஸ்பரம் விருத்தமா சொல்லச்ச பிரகரணங்கள்ல யார சொல்றது அப்படின்னு பார்த்தாக்கா நாம இது பர்யந்தம் பார்த்திருக்கோம். முதல் அத்தியாயத்துல அதெல்லாம் விவரமா விசாரம் பண்றக்க அங்கங்க வாக்கியங்களை எடுத்துட்டு முதல் அதிகரணம் ஈக்ஷ அதிகரணம் தான், அதில் சதேவ சௌமியதாக ஆசீத் அப்படிங்கிறத எடுத்துட்டு சச்சப்த வாக்கியம் இது, அடுத்த அதிகரணம் ஆனந்தமய வாக்கியம் ஆனந்தமய சப்தன் அது எது, அந்த மாதிரி பொதுவா ஒரு அச்சேதனமானது வராதுன்னு ஈக்ஷத் அதிகரணத்துல. இரண்டாவது அதிகரணத்துல ஒரு சேதனன் வரமாட்டான் ஜெகத்காரணமாக. மூணாவது அதிகரணம் வந்து அந்த அதிகரணம், முதல் நாடு சாஸ்திரம்ப சமர்த்தனம், சாஸ்திரமே ஈக்ஷத் அதிகரணத்துலதான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால மூணாவது அதிகரணத்துல புண்ணியம் பண்ணினோம் வரட்டமே அப்படின்னு கேள்வி கேட்டு அதுவும் வராது, புண்ணியம் பண்ணவும் கூட வரமாட்டான் ஜெகத்காரணமாக ஆக மாட்டான். பாருங்க, ஒரு அச்சேதனம் வராது, சேதனம் வராது, சேதன விசேஷம் ஏதாவது வருமா புண்ணியங்கள்லாம் பண்ணணுமான்னா அவளுக்கும் ஜெகத்காரணத்தும் வரவே வராது. அதே மாதிரி ஆகாசம், பிராணன், ஜோதிஷ், இந்த மாதிரி இந்திரன் தன்னை சொல்லுண்டானோ இல்லையோ, பிராணோஸ்தி பிரஜாத்தான் மாமுபாசம்லாம் சொன்னான், அவன்லாம் வருமா அப்படிலாம் கேட்டுட்டு அதெல்லாம் வராது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு அதிகரணங்கள்லையும் சேதனமோ அச்சேதனமோ எதுவுமே வராது. மற்றபடி சர்வாத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கானே அவன் தான் ஜெகத்காரணமாக இருப்பான் என எந்த இடத்துலையும் அதெல்லாம் சொல்லல. இதை ஏற்கனவே சொல்றோம், வரதராஜாசிர சுவாமி சாதிக்கிறார், சாமானிய புத்தி ஜனகாஸ்து சதாதிசத்தாக தத்வாந்தர பிரமகதஸ்த சிவாதி வாச்சக நாராயணே கரீச வகந்தி அனன்யம் அன்வர்த்தவருத்தி பரிகல்பிதம் ஐக்கியம். நாராயண சப்தருக்கு பொதுவா நாராயணனாலே பரமபுருஷன் சொல்லுவோம்,
அது அர்த்தம் பாருங்க, நராணாம் அயனம் நராக அயனம் எஸ்ய அப்படின்னு தற்பொருள் சமாசம் பௌரிக சமாசம் ரெண்டு சமாசத்தினையும் வச்சுட்டு பார்த்தோம்னாக்க அப்போ ஸ்பஷ்டமா தெரியுது இது வந்து பகவான் நாராயணனே எல்லாம் அதே சத்து ஆத்மா பிரம்ம அச்சேதனமான பிரகிருதி அமை சிவன் இந்திரன் சக்தி ருத்ரன் இந்த மாதிரி பதங்கள்லாம் தத்துவாந்தர பிரமம் அது பகவானான நாராயணன்கிட்டயே அன்வர்த்த பரிகல் விற்பி பரிகல்பிதம் அந்த சப்தத்துக்கு இது அர்த்தம்னு சொன்னோம்னாக்கா அது நாராயணனான பகவானிடத்திலேயே அன்வயிக்கும் சர்வகாரணத்துவம் சர்வ ரக்ஷணம் ரட்சித்திருத்துவம் எல்லாம் எல்லாம் பகவான் கிட்டே அன்வயிக்கும் அது அன்வர்த்தமா இருக்கும் அன்வர்த்தம்னாக்க பொருந்தி இருக்கும் அவன்கிட்ட உண்டிதான் பொருந்தி இருக்கும் வேற யார்கிட்டையும் பொருந்தவே பொருந்தாது சப்த விருத்தியும் அப்படிதான் ரூடமும் அப்படிதான் ரூடியா இருந்தாவது இடுபுரி பெயரோ காரண பெயரோ எல்லாமே எம்பெருமான் கிட்டதான் எம்பெருமான் கிட்ட உண்டிதான் அன்வயிக்கும் அது அந்த மாதிரி சாதிச்சிருக்கார் சுவாமி அதனால இந்த ஜெகத்காரணம் எது அப்படின்னு விசாரம் பண்ணும் பொழுது பரமாத்மாதான் ஜெகத்காரணமாக இருப்பான் வேற எந்த ஆத்மாவும் இருக்க முடியாது முக்தாத்மாவும் இருக்க முடியாது நித்திய சூரியனும் இருக்க முடியாது அதனாலதான் நம்ம பாஷ்யத்துல கத்தியங்கள்லாம் பார்த்தா வரும் அடிக்கடி வரும் சுவாபாவிக அனவதி அதிசய அசங்கேஜ கல்யாண குணகணஹா அப்படின்னு வரும் இந்த சுவாபாவிகன்ற சப்தத்துக்கு தத்துட்டிக்கையில சுவாமி சாதிக்கிறாராம் நிருபாதிகத்துவம் அனன்யாதீனத்துவம் அப்படின்னு ரெண்டு சாதிக்கிறார் நிருபாதிகத்துவம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் நமக்கெல்லாம் கூட இருக்கு அனவதிகசி அசங்கே கல்யாண குணம்லாம் இருக்கு எப்ப அது முக்தி திசையில தான் அது சோபாதிகம் இப்ப நமக்கு கர்மாதீனமா இருக்கும் இந்த கர்மாவெல்லாம் நமக்கு அயெடுத்துனாக்க முக்தி திசை நமக்கு வந்ததுன்னாக்க அங்க போனா நமக்கு சுவாபாவிகமா எல்லாம் வரும் அது வந்து முதல்ல நமக்கு வந்து கர்ம பத்தத்தினால நமக்கு இது இல்லை அதெல்லாம் அனுபவிக்க முடியல ஆனால் முக்தி திசையில போனாக்க அப்படி இல்லை அதனால அது நிருபாதிகம் இல்லை சரி நமக்கு வேணா நிருபாதிகம் இல்லை நித்திய சூரியனுக்கு இருக்கட்டுமே ஏன்னா சதய சேவையே நித்திய நிர்தோஷ கந்தாகன்னு சொல்றாளே அவளுக்கு இருக்கட்டுமே அனந்த கருட வருஷ சேனாதிகளுக்கு அப்படின்னு சொன்னா அவளுக்கும் கிடையாது ஏன் அப்படின்னா அனன்யாதீனமா இருக்கணும் அது இவாளெல்லாம் அந்யாதீனமா இருக்கா அந்யாதீனம் பரமாத்மாதீனமா தானே இருக்கா எல்லாரும் எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லாம எதுவுமே அசையாது நிறைய மாதிரி சொல்லிருக்கோம் இதெல்லாம் அதனால சுவாபாவிகமா இருக்கக்கூடிய சர்வகர்த்திருவம் சர்வ காரணத்துவம் இதெல்லாம் எம்பெருமானுக்கு உண்டிதான் நித்திய சூரியர்களுக்கோ முக்தாத்மாக்களுக்கோ கிடையவே கிடையாது நித்திய சூரியர்களுக்கும் முக்தாத்மாக்களுக்குமே கிடையாதுன்னாக்கா சாமானிய சம்சாரிச்சாதானுக்கு எப்படி வரும் அதனால இது வரவே வராது ஆக இந்த சிருஷ்டி பிரகரணத்துல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது முக்தாத்மா அல்லது ஜீவாத்மா ஜெகத்காரணமாக இருக்கிறான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல காமிக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல காமிச்சாக்கா அங்க வச்சுட்டு வர்றோம் எங்கேயுமே சொல்லல ஒரு இடத்துலயும் அதை பத்தி அத மாதிரி எதுவுமே கிடையாது ஆத்மான்னு ஆத்மசப்தம் இருக்கு ஆனால் அந்த ஆத்மான்றத ஆத்மசப்தமானது பரமாத்மா கிட்ட தான் அன்வர்த்தமா போகும் ஆத்மோ தீதி ஆத்மா வியாபிச்சு இருக்கிறதுனால ஆத்மான்னு நமக்கு அப்படி கிடையாது தர்மபுத ஞானத்தினாலதான் நமக்கு வியாபி வியாபகத்தமே நாம வியாபிச்சிருக்கிறது தர்மபுத ஞான துவாரா பகவானுக்கு சுரூபமே அப்படி விபு நாமெல்லாம் வந்து அணுதானே அதனால அவ வந்து வியாபிச்சிருக்க
பிரம்மா வியாபிச்சிருக்க, அப்படி வியாபிச்சு இருக்கிறதுனால ஆத்ம சப்தம் அவனுக்கு சரியா இருக்கும். ஆனால் மீதி ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஆத்ம சப்தம் எல்லாம் இதுவே வராது. அதெல்லாம் ஔபச்சாரிக்கம், உபச்சாரமா சொல்றதுதான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். அது தர்மபூத ஞானத்தை இட்டுதான் வருமே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்தை இட்டு வரவே வராது. அதனால இந்த விஷயத்த நிறைய இடத்துல அவர் சொல்றேன். ஆக ஜீவாத்மா எங்கேயாவது காரணமா இருக்கான் அப்படின்னுட்டு நீங்க காமிச்சாக்கா காரணமாக அவன் படிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அத மாதிரி பிரமாணம் தான் ஒத்துண்டுள்ள தேசியன் ஏற்கனவே சொல்றிருக்க, சர்வம் ஸ்தானிய ஸ்திதம் சியா பிரம்மதி பரவதாம் நேத்தரேஷாம் கிஞ்சது. நாம பிரமாணாரூடமா நம்ம போயிட்டு இருக்கோம், பிரமாணம் சொல்லித்தானே அப்படியே ஒத்துக்க போறோம். பிரமாணம் இல்லைன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால பிரமாணம் ஸ்பஷ்டமா காமிக்கணும் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது. எம்பெருமானே சர்வ காரணமாக எழுந்துள்ள இருக்கான் அப்படின்னா இருக்கே தவிர்த்து எங்கேயுமே முக்தாத்மாவை பத்தி சொல்லவே இல்லை. முக்தாத்மாவை பத்தி எங்கேயும் சொல்லலன்றச்சு முக்தாத்மாவே தேவகாரணமா இருக்கட்டும், அவனுக்கு அது வரும்னு சொல்றது எப்படி? இது ஒரு இது. அதுக்கப்புறம் இமான் லோகான் காமான்னி காமரூப்பியனு சஞ்சரன் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த லோகம் இந்த லீலா விபூதி இருக்குது, லீலா விபூதியில முக்தாத்மா என்ன பண்றான்னாக்கா பரமாத்மாவோட சேர்ந்து வருகிறான், சஞ்சரிக்கிறான், தன்னுடைய இச்சையினால சஞ்சரிக்கிறான் அப்படின்னா அங்க சொல்றக்கு தன்னுடைய இச்சையினால சஞ்சரிக்கிறான். காமரூப்பி அந்த சஞ்சரன் அவன் இஷ்டப்பட்டு ரூபத்தை எடுத்துட்டு சந்தோஷமா இந்த லீலா விபூதிய அவன் சுத்தி சுத்தி பாக்குறானோ எல்லாம். ஏன்னா நேத்து பர்யந்தம் சம்சாரியா இருந்து இங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவன் இப்ப என்ன எடுத்து அங்க போயிட்டான், கர்மபந்தம்ன்றது போயிடுத்து. கர்மபந்தம் போயிடவே அவன் சந்தோஷமா இப்போ அனுபவிக்கிறதுக்கு வரான். இதனால லீலா விபூதியா அவன் பார்க்கிறான், பெருமாளுடைய லீலா விபூதியான நாம் அப்படி இருந்தமே இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க வரான். அதனால இந்த மாதிரி அவன் காமரூபியா சஞ்சாரம் பண்றானோ இல்லையோ அதனால ஜெகத்காரணத்துன்றது அவனுக்கு உண்டு அப்படின்னு ஆட்சேபிக்கிறான். இதுக்கு சமாதானம் அப்படிதான் இருந்துட்டு போட்டுமே, அது இருந்ததுனாலேயே அவன் காமச்சாரியா இருக்கான், இஷ்டத்துக்கு சஞ்சரிக்கிறான், இஷ்டத்துக்கு சஞ்சரிக்கிறதுனாலேயே அவன் ஜெகத்காரணமா மாறிடுவானா? இது கொஞ்சமாவது யோசிச்சு பேச வேண்டாமாவா அப்படின்னு கேக்குறா. ஏன்னா பிரபஞ்சத்தை சுத்தி பார்க்கிறோம், பிரபஞ்சத்தை சுத்தி பார்த்ததுனாலேயே இவன் வந்து ஜெகத்காரணமா மாறிடுவானா? இவன் அது எப்படி சொல்ல முடியும் அது? அதனால இதெல்லாம் எம்பெருமானோட சேர்ந்து சஞ்சாரம் பண்றான் அவ்வளவுதான். பகவான் லீலாபூஜை அனுபவிக்க வரானா, அவனோட சேர்ந்து இவாளும் வரா. பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுத்த எத்தனையோ தேவதைகள் நித்தியர்கள் எல்லாரும் அவதரிக்கிறா. எதுக்கு அவதரிச்சான்னாக்கா பெருமாள் லீலாபூதியில எதை எதை அனுபவிக்கிறாரோ அதெல்லாம் இவாள்லாம் பார்த்து ஆனந்தப்படணுமா, அதுக்கோசரம் அவளும் அவதரிக்கிறா. அத மாதிரி இதெல்லாம் உண்மையிலேயே இது ஜெகத்காரணத்தை ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கணும்னு அவ பிறக்கிறா. இதுல உத்தமர் சுவாமி ரொம்ப அழகான ஒரு யுக்தியை காமிக்கிறார். சரி நீ சொல்றதையே ஒத்துக்கிறேன், அவ சஞ்சரிக்கிறான்றது உண்மை, சஞ்சரிக்கிறான்றதுனாலேயே ஜெகத்காரணமா ஆக மாட்டா. ஏன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, இவன் இந்த சம்சாரி ஆத்மாவா இருந்திருக்கான், இங்க சம்சாரி ஆத்மாவா இருந்து கர்ம பலன்களை அனுபவிச்சுட்டு தான் அங்க போயிருக்கான். திருப்பி அதே பிரபஞ்சத்தை சுத்தி பார்க்கறதுக்கோசரம் வரான், பகவானோட சேர்ந்து வரான், தனக்கு இஷ்டப்பட்ட ரூபத்தை எடுத்துட்டு ஆனந்தமா வரான். அதான் இருக்கு. அப்படியானாக்கா இவன் முக்தனா ஆகிறதுக்கு முன்னாடியும் பிரபஞ்சம் இருக்கு,
முக்தனாக ஆகிட்டோம்னா அந்த பிரபஞ்சம் இருக்கு. அப்படியே ஏற்கனவே இருக்கிற பிரபஞ்சத்தை இவன் எப்படி திருட்டிப்பான்? இதுவே இது சரியில்லையே நீங்க சொல்றது. ஏற்கனவே பிரபஞ்சம் இருக்குது, இருந்த பிரபஞ்சத்தை இவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது யுக்தி இருக்குதா? அது ஏற்கனவே பிரபஞ்சம் இருக்குதே, சிருஷ்டிக்கப்பட்ட பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்துல இவன் பெருமாளோட சேர்ந்து வரான் அப்படின்றதான் இருக்கு. ஏற்கனவே இவன் அனுபவிச்சது, அது கர்மபத்தனாக கர்மவசியனாக அனுபவிச்சான். இப்போ அந்த கர்மவசியத்தும் போயிடுத்து, அதனால இப்ப பிரபஞ்சத்துல என்ன சேர்ந்து இவன் அனுபவிக்கிறான். அதான சொல்றது, அதுல போய் நீங்க ஜெகத் சிருஷ்டத்துவ சிருஷ்டத்துவமே உண்டு, ஜெகத்துக்கு காரணமா இருக்கான், ஜெகத்துக்கு ஹேதுவா இருக்கான், சிருஷ்டி காரணத்துவம் ஸ்திதி காரணத்துவம்லாம் சொல்றது எப்படி வரும்? பின்னாடி ஒண்ணு சொல்ல போறாரு இந்த அதிகரணத்திலேயே. அதாவது ஜெகத் காரணமா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னா உபாதான காரணமா இருக்கணும். எப்படி மண்ணு கடத்துக்கு உபாதான காரணமோ அந்த மாதிரி பரமாத்மா இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம், மூலப்பொருளா இருப்பான். அந்த மாதிரி இவன் இருக்க போறானா? இன்னொன்னு, அது இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? முதல் சோகத்திற்கே சேவிச்சோம், அது சொல்றோம் என்னன்னா அந்தரியாமியா இருக்கணும், சர்வ சரீரியா இருக்கணும், சர்வ சேஷியா இருக்கணும், சர்வ சுவாமியா இருக்கணும், சர்வ நியந்தாவா இருக்கணும், சர்வ தாரகனா இருக்கணும். இத்தனை இருந்தாதான் இவன் உபாதான காரணமா இருக்க முடியும். அந்த நிர்வாகம் எல்லாம் பண்றதுக்கு எம்பெருமான தவிர்த்து வேற யாருக்கு உண்டு? எம்பெருமான தவிர்த்து வேற யாருக்குமே அந்த இது கிடையாது, வேற எந்த தேவதைகளுக்கும் கிடையாது. அப்படி இருக்கு முக்தாத்மா நிச்சய சூரியர்கள் இவாளுக்கு இருக்கமே கேட்கறதே தவறு. அது சொல்ல போறாரு பின்னாடி, உபாதான காரணமா இருக்கணும். உபாதான காரணமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இந்த பிரபஞ்சத்துக்கு தேகியா இருக்கணும், பிரபஞ்சம் முக்தாத்மாவுக்கு தேகமா இருக்கணும். பிரபஞ்சம் தேகம், முக்தாத்மா தேகி, பிரபஞ்சம் சேஷம், முக்தாத்மா சேஷி, பிரபஞ்சம் தார்யம், முக்தாத்மா தாரகன், பிரபஞ்சம் நியாமியம், முக்தாத்மா நியாமகன் நியந்த அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எங்கேயாவது இருக்குதா வச்சனம்? இன்னொன்னு, அனுஸ்வரூபியான ஜீவாத்மா எப்படி எல்லாருக்கும் உள்ள போக முடியும்? உள்ள போகவே முடியாது. ஆத்மா வியாபிச்சிருக்கான் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கே அப்படின்னு சொன்னாக்க நாமளே பாக்குறோம் வந்து ஏதோ ஒரு இந்த இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்தந்த சீசன்ல போய் பார்த்தா தெரியும். சில சமயம் அந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் போனாக்க ஒரு கரமதையே நிறைய பேர் வச்சுட்டு இருப்பா, நமக்கு எந்த கரமது தேவையோ அது காயே கிடைக்காது. ஒரே கரம் எல்லாரும் ரெண்டக்காய் வச்சுட்டு இருப்பான், எல்லாம் கத்திரிக்காய் வச்சுட்டு இருப்பான், எல்லாம் இது ஒரு கவரைக்காய் இருக்கும். நம்ம ஏதோ ஒண்ணு தேடி போவோம், அது கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி சமயத்துல அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கத்திரிக்காய் மயமா இருக்கு இந்த உலகம், இந்த இதுவே உலகமே அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ரெண்டக்காய் மயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னாக்கா உண்மையிலே பிரபஞ்சம் முழுக்க கத்திரிக்காய் மயம், அந்த பிரபஞ்சம் முழுக்க கத்திரிக்காய் எல்லாமே வியாபிச்சு விடுத்தா, இல்ல வெண்டைக்காய் வியாபிச்சு விடுத்தா? எதுவும் வியாபிக்கிறது இல்ல. என்னன்னாக்க நிறைய இடத்துல அந்த காய் இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கா, எங்க பார்த்தாலும் ஜனமயம் ஜனமயம் ஜனமயம், ஜனங்களாவே எல்லாம் இருக்கா. அவ்வளவு சொல்றதுலதான் அபிப்பிராயமே தவிர்த்து ஒரேடியாக ஆத்மா வியாபி விபு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த விபுத்துவமே இல்லை, அதனால அந்தர்யாமித்வம் இல்லை, அதனால சரீரத்துவமோ தேகித்துவமோ தாரகத்துவமோ நியந்திரத்துவமோ எதுவுமே கிடையாது உனக்கு. அதனால உபாதான காரணமா ஆக மாட்டான். உபாதான காரணம் இல்லைன்னாக்கா அவன் எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு காரணத்துவம் கர்த்தத்துவம்லாம் வரும்? அது மாதிரி நிமித்த காரணத்துவம் வருமா? அதுவும் வரவே வராதது. ஏன் அப்படின்னாக்கா அதுவும் சங்கல்பம் தானே.
அந்த சங்கல்பம் வந்து எல்லாருக்கும் இதுதான், அது எல்லாத்தையும் நியமிக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம் சொல்லணும். அந்த மாதிரி இல்லவே இல்லையே, அந்த மாதிரி இல்லவே இல்லையே, அது இவனுக்கு வராதே. அதனால ஜெகத்காரணமாக இவன் வந்து இந்த பிரபஞ்சத்தெல்லாம் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் சஞ்சரிக்கிறான் அப்படின்னு சொல்றதுனாலேயே இவன் சர்வகாரணம், சர்வ ஜெகத்காரணம் சொல்ல முடியாது, அது சொல்லவே முடியாது. அதனால அது தப்பு. அது இது ரெண்டாவது சமாதானம். முதல் சமாதானம் சிருஷ்டி பிரகரணத்துல எங்கேயுமே ஜீவனை பற்றி சொல்லவே இல்லையே, முக்தாத்மா வந்து காரணம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ரெண்டாவது வந்து சஞ்சரிக்கிறது உண்மை, லீலாவிபூதியில அவன் சஞ்சரிக்கிறான் அது வரையும் சரி, சஞ்சரிக்கிறதுனாலேயே இவன் ஜெகத்காரணமாக எப்படி ஆவானவன், அது ஆகவே முடியாதது. எங்கேயும் சஞ்சாரம்ன்றது இருக்கு, சஞ்சாரம் வந்தாக்கா அவன் சஞ்சரிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த பிரபஞ்சம் இருந்தது. இவன் கர்மபத்தனாகிறதேவன் பிரபஞ்சம் இருந்தது, இப்ப முக்தனாயிட்டவனையும் பிரபஞ்சம் இருக்கு. இப்ப நித்திய சூரியர்கள்லாம் அவ வந்து எல்லா காலத்தையும் பார்த்துட்டு இருக்கா இந்த பிரபஞ்சத்தை, அது சூக்ஷமா இருக்கிறதும் சரி ஸ்தூலமா இருக்கிறதும் சரி எல்லா சமயத்திலும் அவ பார்த்து தான் இருக்கா. அதனால இதெல்லாம் சகஜமா இருக்கு. இன்னொன்னு சதைய சௌமிய நமக்கு ஆசி அப்படின்ட்டு இருக்குது. அப்ப வந்து இதுல ஒரு கேள்வி கேட்கிற அவ, ஒரு பட்சிகள் ஒரு ஆட்சேபம் பண்ற, இப்ப சதேவ சோமே இடம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் சொல்றீங்கோ, அதுக்கு சித்தாந்தம் என்ன அர்த்தம் பண்றோம்? சூக்ம சேதனாச்சேதன விசிஷ்டம் பிரம்ம காரணம், அதுதான் சச்சப்த வாச்சியம். ஸ்தூல சேதனாச்சேதன விசிஷ்டம் பிரம்ம காரியம், இது வந்து காரிய தசை, காரண தசை காரிய தசை ரெண்டு தசை இருக்கு. அந்த ரெண்டு திசையில இந்த சூக்ம திசையில, சூக்ம திசையில சேதனாச்சேதன விசிஷ்டமாத்தான் இருக்கான். அப்ப சேதனாச்சேதன விசிஷ்டமா இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதனால இது வந்து அப்ப முக்தனும் கூட, முக்தன் கூட அதுல அந்த உள்ள அந்தரையும் அந்தரகதன் ஆயிடுறானே, முக்தனும் அதுல சரீரமா இருக்கணும் இல்லையோ. அதனால அந்த முக்தனோட சேர்ந்துட்டு பரமாத்மா சிருஷ்டிக்கிறான். அதனால முக்தாத்மா இந்தத்துல வந்து காரணம், ஏன்னா சேதனாச்சேதன விசிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனிந்தான். அதனால அந்த முக்தாத்மா அதுல இருக்கிறதுனால அவனும் எடுத்துட்டு போட்டுமே. இது வேதாரசங்கிறது சுவாமி சாதிச்சிருக்க, இது வந்து இந்த சத்து அப்படின்னு சொன்னாக்கா அங்க சதைவ அப்படின்னு சத்து சத்து மாத்திரமே இருந்தது அப்படின்னு அவதாரணம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் பண்ணச்ச வேதாரசங்கிறதுல எம்பரமானா நித்திய விபூதி விசிஷ்டமான பிரம்மம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அப்ப நித்திய விபூதி விசிஷ்டம்னா என்ன அர்த்தம்? நித்திய விபூதின்றது சிவைகுண்டம், அந்த சிவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் இவாளோட சேர்ந்ததுதான் சச்சப்த வாச்சியம், அதுதான் பிரம்மம். அப்ப இவாளோட சேர்ந்திருக்கான்னு அர்த்தமாச்சு. அதனால அவாதான் காரணமா ஆகட்டுமே, பெருமாளோட சேர்ந்துட்டு இருக்காவா அவளே காரணமா இருக்கான்னு சொன்னா என்ன தப்பு அப்படியே ஒரு கேள்வி வருது. அதுக்கும் அவ பதில் சொல்றேன் சுவாமி, இதுவரை பிரம்ம விசேஷமாக நிறைய பதார்த்தங்கள் இருக்கும், அதெல்லாம் உண்மைதான். அது அதெல்லாம் இது வந்து அபேதம் சொல்றது பிரம்மத்துக்கும் இந்த ஸ்தூலமான சேதனாச்சேதனங்களுக்கும் சூக்ஷமான சேதனாச்சேதனங்களுக்கும் அபேதம் சொல்றது. அதுல
விசேஷண அம்சமா சிலது இருக்கும், ஒன்னே ஒன்னு விசேஷ அம்சமா இருக்கும். எல்லா சேதனாச்சேதனங்களும் விசேஷணங்களாகவே இருக்கும். பரமாத்மா முத்திரம் விசேஷமாக உண்டித்தான் இருப்பான், விசேஷமாக உண்டித்தான் இருப்பான். அதுல அந்த இது இருக்கு பாருங்க, உபாதான காரணத்துன்றது, அது அந்த விசேஷத்துலதான் அன்வைக்கும். இவைகளோட சேர்ந்த பரமாத்மாவுக்கு தான் உபாதான காரணத்துவம், அவைகளுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் சாதிச்சிருக்கிற எம்பெருமானாரே, விசேஷணத்துக்கு விகாரம் உண்டே தவிர்த்து விசேஷமான எம்பெருமானுக்கு விகாரம் கிடையாது. அது உதாரணம் சொன்னா புரியும். இப்ப நான் இருக்கேன்னு சொல்றேன், அகம் நாராயணகா அப்படின்னு சொன்னோம். அகம் நாராயணகான்னு சொல்லச்ச இப்ப அந்த நாராயண சித்த வாச்சியம் எதுன்னாக்கா இந்த உடம்ப தான் சொல்றது. இப்போ அகம் நாராயணகா அதனா ஸ்தூலக, அகம் நாராயணகா அனந்தரம் கிருஷக அப்படின்னு சொல்றோம். நான் வந்து நாராயணன், முதல்ல எப்படி இருந்தேன், ஸ்தூலகாயா இருந்தேன், உடம்ப ரொம்ப குண்டா பருத்து பெருத்து போயிட்டேன். இப்ப என்னாச்சு, நான் கிருஷமாயிட்டேன், ஒல்லியா போயிட்டேன், இறச்சி போயிட்டேன். இப்ப பாருங்க, அகம் நான் சொல்றது, அகன்றது ஆத்மாவை சொல்றது, நாராயணன் பேர் வந்து தேகத்தை சொல்றது. அதுல ஸ்தூலத்துவம் கிருஷத்துவம், ஸ்தூலமா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது, குண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்றது இந்த உடம்புலதான் வர்றதே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துல வராதே. ஏன்னா அகன்றது விசேஷம், அதுல நாராயணன்றது தேகத்தோட கூடின ஆத்மாவுக்கு நாராயணன் பேரு, ஆத்மாவுக்குல அது தேகத்துக்கு தான், தேகத்தோட கூடின ஆத்மா. அதனால இந்த தேகத்தை தான் நம்ம வந்து நாராயணன் சொல்றோம். விகாரங்கள்லாம் தேகத்துக்கு தான், ஸ்தூலத்தமோ கிருஷத்தமோ தேகத்துக்கு தான் வருமே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துக்கு வராது. இங்க சிருஷ்டி பிரகரணத்துல பாருங்க, சேதனாச்சேதன விசிஷ்டமான பரமாத்மா அப்படின்னு சொல்லணும். சேதனாச்சேதன விசிஷ்டமான பரமாத்மான்றது சேதனமும் அச்சேதனமும் விசேஷணமா இருக்கு, விசேஷணமா இருக்கு. பரமாத்மாவும் விசேஷமா இருக்கான், அவங்ககிட்ட விகாரம் வராது, இவைகள்கிட்ட தான் விகாரம் வரும். சேதனங்களுக்கு சரீர சம்பந்தமாகிற விகாரம், அச்சேதனங்களுக்கு ஸ்வரூப விகாரமே வந்துடும், சூக்ஷமா இருக்கிறது ஸ்தூலமா வந்துடும் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த உபாதானத்துவம் சொல்றது அது பிரம்மத்துக்கு உபாதானத்துவம், இவைகளோட சேர்ந்த பிரம்மத்துக்கு உபாதானத்துவம். அதுல முக்தாத்மாவுக்கு காரணத்துவம் வரும்னு எப்படி சொல்லுவேன், நீ அப்படி சொல்றத வச்சுன்னு பார்த்தாக்க இன்னொரு பெரிய தோஷம் வரும். அப்போ சேதனாச்சேதன விசிஷ்டமான பிரம்மம் தான் சொல்றீங்க, நாங்களும் சொல்றோம், நீ அதை ஒத்துன்னு தானே இப்ப கேள்வி கேட்டேன். அப்ப அச்சேதனமும் சேர்ந்திருக்கு இல்லையா பிரம்மத்தோட, அது நிச்சய பூதியா இருந்தோம், அப்ராகிருதமோ பிராகிருதமோ எது வேணாலும் இருக்கட்டும், அப்ப அச்சேதனத்துக்கு காரணத்தை உண்டா, அச்சேதனமானது காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லு, நீ அச்சேதனத்துக்கு வராதுன்னு, அச்சேதனத்துக்கு வராது. ஏன், அந்த சத்திய சங்கல்பத்துவம் சர்வதேகித்வம் சர்வாதாரத்துவம்லாம் அச்சேதனத்துக்கு வராதுன்னு சொல்றையோ இல்லையோ, அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கும் வராது. அது ஜீவ சாமான்யம், எந்த ஜீவனா இருந்தாலும் வராது, அது முத்த ஜீவனம் நித்திய ஜீவனம் அல்லது பத்த ஜீவனம், எந்த ஜீவனா இருந்தாலும் இந்த மாதிரி குணங்கள்லாம் அவளுக்கு அன்வியாது. அதனால உபாதான காரணத்துன்றது அவளுக்கு வரவே வராதே. அதனால இந்த சதேவே அப்படின்னு இருக்கு, சச்சத்த வாச்சம் சேதனாச்சேதன விசிஷ்டம் பிரம்ம அப்படின்னு அர்த்தம், அது நித்திய விபூதி விசிஷ்டம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதுல முக்தாள் இருக்க, அந்த முக்தாளுக்கு காரணத்தை வரட்டமே அப்படின்னு தானே நீ கேட்டேன், ஏன் அப்படி கேட்கிற, நித்தியாளுக்கு வரட்டும்னு கேட்டு போயேன். நித்தியாளுக்கு நீ கேட்கல, ஏன்னா நித்தியாவை பத்தி இங்க பேச்சு வரல. நித்திய சூரியனுக்கே காரணத்துவம் கிடையாதுன்னாக்கா முக்தாத்மாவுக்கு எப்படி காரணத்துவம் வரும், வரவே வராது. நித்திய சூரியனுக்கே காரணத்துவம் கிடையாது, அப்படின் முக்தாத்மாக்களுக்கு முக்தாத்மாவும் காரணத்துவம் வராது, அச்சேதனத்துக்கும் வராது. இவைகள்லாம் அந்த லீலா விபூதி அனுபவிக்கிறதுக்கு எம்பெருமானோட சேர்ந்து ஒட்டின்னு இருக்கா. அது மாத்திரம் இல்லாம எந்த தசையா இருந்தாலும் எந்த நிலையா இருந்தாலும் சரி, எம்பெருமானுக்கு இவா சரீரமாகவே இருப்பா,
அத சொல்றதுதான் அங்க வந்திருக்கு. சேதனா சேதனம் சித்தம் பிரம்ம எம்பெருமானோட திரிக்கவே முடியாது. அபதக்ஷத்து தர்மம் ஏன்னா அது முன்னாடி சொல்லிட்டோம். அது சூத்திரக்காரர் சொல்லிட்டார். அதாவது என்ன அர்த்தம், சுதந்திரமா இவன் நிக்கவே முடியாது அங்க சொல்லிட்டாரு. சுனிஷ்டத்துன்றது முக்தாத்மாவுக்கு கிடையாது, நித்த சூரியனுக்கும் கிடையாது, யாருக்குமே அது கிடையாது. தான் சுதந்திரனா இருந்து எல்லாத்தையும் பண்றதுன்றது வரவே வராது அப்படின்னு அங்க சொல்லியாச்சு. எப்படி கொடுத்து எம்பெருமானோட சேர்ந்தா இருக்கணும், எம்பெருமானுக்கு அதீனமா தான் இருக்கணும், எம்பெருமானுக்கு சரீரமா நியாமியமா சேடமாக தார்யமாக இப்படிதான் இருக்கணும். அதனால இந்த உபாதான காரணத்தோடு வரவே வராது. ஆகவே இது ஒரு சமாதானம். இப்ப மூணாவது ஒண்ணு அப்படியானாக்கா பரமம் சாமியன்றதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லணும் முடிஞ்சோ அப்படின்னாக்கா அதுக்கும் சொல்ற சுவாமி. எம்பெருமானுடைய சுரூபம் ரூபம் நித்திய விபூதி இவைகள் எல்லாம் இருக்கு. இது அத்தனையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அது இருக்கும். அது அனைத்து ஆகாரங்கள் எது எது போக்கியமா இருக்கு அப்படின்னா பெருமானுடைய சுரூபமும் போக்கியம்தான். பெருமானுடைய சுரூபம் போக்கியம், குணம் போக்கியம், அந்த மாதிரி திவ்யமங்கல விக்கிரகம் போக்கியம், அவருடைய சேஷ்டைகள் போக்கியங்கள் எல்லாமே போக்கியமா இருக்கு. அந்த போக்கியத்துவமானது ஈஸ்வர விஷயம்தான், அது பகவான் பகவத் விஷயம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த சௌமியம் தான் இங்க சொல்லப்படுறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இதுதான் சாமந்த போகம். எதை நாம அனுபவிக்கிறோமோ அது முக்தாத்மாக்களுக்கு எல்லா முக்தாத்மாக்களுக்கும் எல்லா நித்தியசுரர்களுக்கும் ஒரே மாதிரி. அந்த காலத்துல முக்கூர் ரிஷிகர் என்ன பண்ணார், சபையில வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டார். சபையில ஒரு கேள்வி கேட்டார், பரமாத்மா எப்பொழுதும் ஒரே மாதிரி ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கச்ச ஒரு முக்தன் இப்ப இங்கே இருந்து போறான், நித்தியப்படி ஆத்மாக்கள் பரமபுரத்துக்கு போயிட்டே இருக்கா. உபாயம் நொட்டிச்சவாள்லாம் ஆனந்தமா எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல போய் அனுபவிக்க போறா. முக்கூர் என்ன கேள்வி கேட்ட, இப்ப இவன் வராணுஞ்சோ நேத்தி பர்யந்தம் நாலு முக்தாள் இருந்தா அவளோட எம்பெருமான் அனுபவிக்கிறான் ஆனந்தத்தை. இப்ப இன்னைக்கு நாலு பேர் வரா, இப்ப இவாளோட சேர்ந்ததை சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்க போறான். அப்போ நேத்தி அனுபவிச்ச ஆனந்தத்தை காட்டிடும் இன்னைக்கு இந்த நாலு பேரோட அனுபவிக்கிற ஆனந்தம் வேற தானே. அதனால ஒரே மாதிரி ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுன்றது எப்படி வரும் எம்பெருமானுக்கு அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு ஐஷங்கரே ரொம்ப அற்புதமா சமாதானம் சாச்சாராம். அடியன் அடியனுங்கன்னா தெரியாது, ஏன்னா வந்து அப்பெல்லாம் காலவிஷயமே பண்ணலன்னு நினைக்கிறேன். குறை சாச்சு கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கு ஐஷங்கர் என்ன சமாதானம் சாச்ச, ஆனந்தம் ஒரே ஆனந்தம் தான் எம்பெருமானுக்கு. இந்த முக்தாத்மாக்கள் தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு தான் புது புதுசா இருக்கு. போது நேத்தி இருந்த முக்தன் இன்னைக்கு இருக்கிற முக்தன் இந்த முந்தாயிரத்தி இருந்த முக்தன் இவாளுக்கெல்லாம் ஆனந்தம் புதுசு புதுசா இருக்கு. அதே பரமாத்மாவுக்கு ஒரே ஆனந்தம் தான். ஏன்னா அந்த ஆனந்தத்துல நியூனதையும் கிடையாது, ஆதிக்கமும் கிடையாது, எப்பொழுதும் வியாபிச்சு இருக்கக்கூடிய நிறத்தையுமான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை எம்பெருமான் எல்லாரோடையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். எம்பெருமான் ஒரே மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறான். நான் இந்த ஆத்துல இருக்கேன், என் பெரிய பொண்ணுவரா, பெரிய மாப்பிள்ள, என் பேத்திகள், அவ வந்து சந்தோஷமா இருக்கா. அடுத்த நாள் என் சின்ன பொண்ணு, என் சின்ன மாப்பிள்ள, என் சின்ன பேரன் பேத்தி வந்துடுறா. இப்போ ஒரே ஆண்தான், ஒரே ஆத்துல ஒரே தளிகைதான், ஒரே டிவி தான், ஒரே விளையாட்டு தான். நேத்தி அந்த குழந்தைகளோடு நான் சந்தோஷமா இருந்தேன்,
இன்னைக்கு இந்த குழந்தைகளோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கு. மொத்தத்துல என் சந்தோஷம் ஒரே சந்தோஷம்தான். குழந்தைகள் வந்ததுதான் இப்ப புதுசு புதுசா இருக்கு. அந்த குழந்தைகள் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு அக்கா வந்துட்டா, தங்க வந்துட்டா, தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறது. நாம அதை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது சம்சார செயலிகே இப்படி இருக்குச்சு. பரமாத்மா பரமபதத்தில் இருக்கிற சமயத்துல அவனுடைய ஆனந்தமானது ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஆனந்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுக்கணும். ஆனந்தத்தை எல்லாரும் அந்த கல்யாண குணங்களையும் சுரூபத்தையும் ஒன்னா அனுபவிக்கிற ஆனந்தமா. அதனால இந்த புத்தி, இந்த ஞானம் இருக்கு பாருங்க. எம்பெருமானுடைய சுரூபம், ரூபம், தெய்வமங்கல விக்கிரகம், குணங்கள் இவைகள்லாம் இருக்கு. இந்த அனுபவமானது ஒரே மாதிரியா இருக்கு, ஒரே மாதிரியா இருக்கு. அந்த ஞானம் இதுதான் போகசாமியம் சொல்றோம். இன்னொன்னு இதுதான் முக்கியமானது. நேத்தியே அதை பார்த்தோம். நம்ம வந்து ஆனந்தமய வித்தியில சைஷாமியம் சைஷா ஆனந்த சமீமாகும் சா பவதி அப்படின்னு ஆரம்பிச்சது. அதை ஆரம்பிச்சு ஆனந்தம் எப்படிப்பட்டது வாழ்க்கு அப்படின்னு சொல்றது. அது அதை ஆரம்பிச்சு என்ன சொல்லிட்டு மனுஷ ஆனந்தத்துல ஆரம்பிச்சது. தேகோ மனுஷா ஆனந்த மனுஷா ஆனந்தா அப்படின்னு தேய மனுஷோ ஆனந்தா தேய ஸ்ரோத்ரிய சுதா காமகதே தேயம் மனுஷா ஆனந்தாஜி மனுஷ ஆனந்தம் மனுஷ கந்தர்வாள் தேவகந்தர்வால் நேற்று பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லச்சு ஸ்ரோத்ரியசுச்சு அகாமகதஸ்ய ஸ்ரோத்ரியன் அவன் அதாவது பிரம்மநிஷ்டனா இருப்பான். அந்த பிரம்மநிஷ்டனுக்கு அகாமகதன் முக்தாத்மான்னு அர்த்தம். அவனுக்கு இந்த கிரமமா போறது இவாள்லாம் காட்டுல இவாளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆனந்தம் சாதாரண மனுஷன் மனுஷ கந்தர்வன் தேவகந்தர்வன் பித்ருக்கள் ஆஜானுஜாள் கர்ம தேவதைகள் தேவதைகள் இந்திரன் பிரகஸ்பதி சதுர்முகன் அடுத்த ஸ்லோகத்தும் சாதிக்க போற இவ அத்தனை பேருக்கும் ஆனந்தம் தாரதமியம் இருக்கு. இவருக்கு 100, இவருக்கு 10,000, இவருக்கு 10,00,000, இவருக்கு 100, 10 கோடி அப்படின்னா வரிசையா போயிட்டே இருக்கு. ஆனால் இது அத்தனையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாக்கா பரமாத்மாவுக்கு எவ்வளவு ஆனந்தம், அந்த ஆனந்தம் இவனுக்கு கிடைக்க போறதுன்னு சொல்ல போறோம். அந்த ஆனந்தம் தான் கிடைக்க போறது. ஆனந்தத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனந்தம்ன்றது என்னது? போகம் தானே. அந்த போகதாமியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்த வழியில அத சொல்லியிருக்கு. ஆனந்த மாத்திரத்துலதான் சுவாமியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்த மாத்திரத்துல சுவாமியம் சொல்லப்படுச்ச அது இல்ல அப்படின்னு மாத்தி எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஜெகத் சிருஷ்டத்துவம் உண்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப எத்தனை யுக்திகள் பாருங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றது. சிருஷ்டி பிரகரணத்துல எங்கேயும் முக்தாத்மாவ காரணமாக சொல்லல. ரெண்டாவது இந்த லீலாபூதியில சஞ்சாரியா இருக்கலாம் முக்தாத்மா, அதனாலேயே அவனுக்கு ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கலான்றது சித்திக்காது. மூணாவது போகதாமியன்னாக்க அனைத்து ஆகாரங்கள்லையும் ஈஸ்வரனுடைய அனுபவம் இருக்கு பாருங்க. அந்த விஷயமான ஞானம் வருதே அது ஒன்னா இருக்கும். அதுதான் போகசாமியம். அத மாதிரி ஆனந்தவல்லி பிரகரணத்துல இந்த பரமாத்மாவோட சேர்ந்துட்டு ஆனந்தத்தை மாத்திரம்தான் சாமியம் சொல்றது. தங்க வேற இங்க வேற எதிரையுமே சொல்லவே இல்லை. அதனால எம்பெருமான் தான் சர்வ காரணம். ஜீ முக்தாத்மாவுக்கு சர்வ காரணத்துன்றது வரவே வராது. அது வருதுன்றது தப்பு. அது அதனால முக்தாத்மா அவனுடைய ஐஸ்வர்யம்ன்றது என்னது அப்படின்னாக்க பகவானுடைய ஆனந்தம் சுரூபம் ரூபம் திருக்கல்யாண குணங்கள் இவைகளெல்லாம் அனுபவிக்கிறது இருக்குது பாருங்க. அதுல உண்டிதான் சாமியம். அதுதான் அவனுக்கு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுன்றதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஜெகத் வியாபாராதிகள் எல்லாம் வரவே வராது.
போன ஸ்லோகத்துல கேட்டதுக்கு விவரமா சொல்றாரு. ஜெகத்காரணத்தோட இவனுக்கு வராது, வராதுன்றதுக்கு மூல காரணம் இது வரிசையாக தான் சொல்ல போறேன் இன்னும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால நிர்ணயம் பண்றார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். கச்சந்தே சிருஷ்டி வாக்கியே க்வசிதபி ந ஜகத் காரணத்தேன முக்தாஹ பிராதீதஹ காமச்சாரோ பவது ந ஜகதாரம்பகத்வம் ததஸ்யாம் சர்வாகாரோபோக்ய ஈஸ்வர விஷயதிய சாமியதோ போகசாமியம் யுஜேதானந்தவல்யாம் சமகனி விபுணா ஆனந்த மாத்திரே சமத்துவம். சிருஷ்டி வாக்கியே சிருஷ்டி பிரகரணங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் பொச்சிதப்பி எங்கேயும் ஏதாவது ஒரு இடத்துல கூட சரி முக்தாக முக்தெல்லாம் ஜெகத்காரணத்து எனக்கு அத்தியந்தே ஜெகத்காரணமாக ஜெகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கா அப்படின்னுட்டு எங்கேயுமே சொல்லப்படுறதில்ல. சிருஷ்டி பிரகரணத்துல பரமாத்மாவதான் காரணமா சொல்றக்கே தவிர்த்து முக்தாத்மாக்கள் எங்கேயுமே சொல்லப்படல. சொல்லாத விஷயத்த எப்படி சொன்னதா சொல்ல முடியும்னு நாங்க சொல்றோம். சாஸ்திரீக பிரமாணத்துக்கும் சாஸ்திரமே பிரமாணம், அதுவும் இந்த உபநிஷத்துக்கள் தான். அதுலயும் இந்த உபநிஷத்துக்கள் ஸ்பஷ்டமா பரமாத்மா தான் காரணமா சொல்லிட்டே தவிர்த்து முக்தாத்மாவை சொல்லவே இல்லை. அதனால காரண ஜெகத்காரணத்தே முக்தாக கத்தியந்தே இல்ல இமான் லோகான் காமான்னி காமரூபேன சஞ்சரன் இருக்கு. அப்போ காமச்சாரம் இருக்கும் இல்லையோ, இஷ்டத்துக்கு அவ வந்து சஞ்சரிக்கிறா அது பண்றா அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். இவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், பிராதீதஹ காமச்சாரஹ இது மாதிரி அது ரொம்ப விசேஷமாக பிராதீதஹன்னாக்கா விசேஷமா ஓதப்பட்டிருக்கு. என்னென்ன காமச்சாரஹ காமச்சாரியாக சஞ்சரிக்கிறான், இஷ்டத்துக்கு தன்னுடைய சுரூபத்தை மாத்திக்கிறான், விக்கிரகத்தை எடுத்துக்கிறான், இஷ்டத்துக்கு பிரம்மாவோட சுஷ்டி வரான் இவன், அந்த மாதிரிலாம் இருக்கே. ஆமா பௌத்து இருந்துட்டு போட்டுமே, இஷ்டத்துக்கு அவன் சுஸ்தரான் இருந்துட்டு போட்டுமே, அதனால அவனுக்கு ஜெகத்காரணத்தை வந்து எப்படி சொல்ல முடியும், அவனாலே ஜெகத்காரணத்தை வந்துருமான். ஜெகத்கா ஜெகத் ஆரம்பகத்துவம் தத அவன் இஷ்டத்துக்கு சுத்தனா வாஸ்தவம், அதனால ஜெகத்துக்கு ஆரம்பகத்துவம் அப்படின்றது வராது. ஏன்னா அதுக்கு அழகா உத்துமர் சுவாமி சமாதானம் சாதிக்கிற சொன்னான், ஏன்னா இவன் கர்ம விஷயனா இருக்கத்தேமே இந்த ஜெகத் இருந்ததே இப்ப வரைக்கு முன்னாடியே இருந்தது. இப்ப அப்ப வந்து கர்ம பலத்தை அனுபவிச்சான் இந்த பிரபஞ்சத்துல. இப்போ எம்பெருமானோட சேர்ந்து வந்து லீலா விபூதியை அனுபவிக்கிறான். ஆனா இந்த சேதம் இந்த ஜெகத்தானது எப்பொழுதும் இருக்குது, எப்பொழுது இருக்கிற ஜெகத்துக்கு எப்பொழுதுனாக்க இவன் முன்னாடியும் பார்த்தா பின்னாடியும் இருக்குது. அப்படி இருக்கச்சே இவன் அந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அதனால அது ரொம்ப தப்பு. அதனால இன்னொன்னு நிமித்த காரணத்துவம் சொல்லலாமே அப்படின்னா நிமித்த காரணம் கூட சங்கல்பம் வேண்டிதானே, அந்த சங்கல்பம் நமக்கு வரவே வராதே. நமக்கு வர என்ன ததைக்ஷத பகுசியாம் பிரஜாயே அப்படின்னு தான் வாக்கியம் இருக்கு. ததைக்ஷத பகுசியானா அந்த பரதேவதையானது ஐக்ஷத்தை சங்கல்பித்தது அப்படின்னு தான் அர்த்தம் சொல்றோம். அதனால பரதேவதைக்கு இருக்கக்கூடிய காரணத்துவானது சங்கல்பம் நிமித்த காரணத்துவம், அது முக்தாத்மாவுக்கு வரும்னு எப்படி சொல்ல முடியும், அதுவும் முடியாது. அதனால விசேஷணத்துக்கு விசேஷணமா இருக்கிறது நாமெல்லாம், அது பத்தாத்மாவோ முக்தாத்மாவோ நித்யாத்மாவோ யாருக்குமே தவறாது. சங்கல்பாஷயத்துமே வரலைன்னாக்கா உபாதான காரணத்தையும் எப்படி வரும், வரவே வராது. அதனால நிமித்த காரணமும் வராது உபாதான காரணமும் வரவே வராது.
அதனால இந்த சஞ்சரிக்கிறான் இமான் லோகான் காமாநி காமரூபிண சஞ்சரன் காமரூபியாக தன் ஆசையினால இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சுத்தி சுத்தி வரான் பெருமாளோட அப்படின்னு சொன்னதுனால ஜெகத்காரணத்துவன்றது வராது. அதனால எப்ப சித்திக்கும் அது அது வராது. அதுக்கப்புறம் போகசாமியம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சர்வ ஆகார உபபோக்ய சர்வ ஆகாரம் ஸ்வரூபமோ ரூபமோ குணமோ விபூதியோ எல்லாத்துலயும் சர்வ ஆகாரங்கள்லயும் உபபோக்யம் பக்கத்துல இருந்து என்ன போக்யம் அனுபவிக்கப்பட வேண்டியதா அறிவிப்பு அந்த அனுபவிக்கப்பட வேண்டிய ஈஸ்வர விஷயத்தியாக ஈஸ்வரனுடைய விஷயமான ஞானம் அது எல்லா முக்தாத்மாக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் எம்பெருமானுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எம்பெருமான் தன்னுடைய கல்யாண குணம் கூட தானே அனுபவிக்கிறான். எம்பெருமான் தன்னுடைய திவ்யாத்ம சுரூபத்தை தானே அனுபவிக்கிறான். அந்த மாதிரி எம்பெருமான் தன்னுடைய விபூதிய தானே அனுபவிக்கிறான். அதை அனுபவிக்கிறோன்ற ஞானம் அவனுக்கு இருக்கு. அந்த அந்த விபூதி விஷயமாகவோ குண விஷயமாகவோ ரூப விஷயம் திவ்யமங்கல விக்கிரகம் அந்த விஷயமாகவோ சுரூப விஷயமாகவோ அவனுக்கு ஒரே ஞானம் இருக்கு. பகவான் சர்வஜ்ஞன் அவனுக்கு இருக்கு. இப்ப முக்தாத்மா இங்கேருந்து அங்க போய் சேர்ந்துட்டான்னாக்கா அவனும் சர்வஜ்ஞனாகிடுவான். அப்ப சர்வஜ்ஞனாக ஆயிட்டான்னாக்கா அவனுக்கும் அது மாதிரி ஞானம் வருது. இந்த பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபம் இப்படி இருக்கு, அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, அவனுடைய விபூதி இப்படி இருக்கு, அவனுடைய குணங்கள் இப்படி இருக்கு, எல்லா இதுவும் போக்கியமா இருக்குது, இந்த போக்கியத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஞானம் வருது இல்லையோ, அந்த ஞானமானது முக்தாத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதுதான் சாமியம். அதனால அந்த ஞானத்தினுடைய சாமியத்தை வச்சுட்டு போக சாமியம் அந்த போக அனுபூதி நேற்று சொன்னோம் சாயுஜ்யம் சாஷ்டித்வம் அப்படின்னு ரெண்டு சொன்னோம். ஒன்னு போக்ய சாமியம் இன்னொன்னு போக சாமியம். இந்த ரெண்டுத்திலையும் தாரதமியமே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அனுபவிக்கப்பட வேண்டிய வஸ்துவும் ஒரே மாதிரி இருக்கு எம்பெருமானுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் நித்தசூரிகளுக்கும். அனுபவமும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி அனுபவம் தாரதமியம் அது கிடையாது. அந்த சாமியம் இருக்குன்னு நேற்று சொன்னோம். அதனால அந்த சாமியத்தாக போக சாமியம் அது சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த போகசாம் அந்த போகசாமியம் யுஜ்யேத அது பொருந்தி இருக்கும். யுஜ்யேத பொருந்தி இருக்கும் ஏன்னாக்க ஆனந்த வள்ளியாம் ஆனந்த வள்ளியில ஆனந்த மாத்திரே விபுணா சமத்துவம் சமகணி ஆனந்த மாத்திரத்துல தான் விபுவான எம்பெருமானோட கூட சமம் சமத்துவம் சாமியம் அதுவானது சமகணி அங்க சொல்லப்பட்டிருக்கு. சுரத்ரியசா அகாமகதோசிய அப்படின்லாம் இருக்கு. வரிசையா ஆனந்தம் தான் எல்லாருடைய ஆனந்தம் படிப்படி படிப்படியா போய் கடைசியில பெருமாளுடைய ஆனந்தத்துல போய் முடியறது. அந்த ஆனந்தமானது நமக்கு கிடைக்க போகுது அப்படின்லாம் சொல்ல போறோம் அடுத்த ஸ்லோகத்தை. அதை அழகா சொல்ல போற சுவாமி. அதனால அந்த எம்பெருமானோட கூட ஆனந்த மாத்திரத்துலதான் சாமியம் இருக்கு அப்படின்னு ஆனந்தவள்ளி உபநிடத் பாகத்துல அழகா அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் போகசாமியம் தான் இவாளுக்கு பரமசாமியம்னு அர்த்தம். பூர்வபட்சிகள் சொன்ன மாதிரி ஜெகத் வியாபாரம் எல்லாம் கூட உண்டு அப்படின்னு கூடாது. அது கிடையாது, அது வரவே வராது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். கத்தியந்தே சிருஷ்டி வாக்கியே வசிதபி நம் ந ஜகத் காரணத்தேன முக்தாஹ பிராதீதஹ காமச்சாரோ பவது ந ஜகத ஆரம்பகத்வம் தபஸ்யாம் சர்வாகாரோபோக்யேஸ்வர விஷயதிய சாம்யதோ போக சாம்யம் யுஜ்யேதானந்தவல்யாம்
சமகனிர்குணானந்தமாத்ரே சமத்வம் கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயே நமஃ.